Hi students, exercise 2.1, fifth sum. Prove that square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. So, 4 table ala divide pannengi na, edhaach or integer. 4 table ala divide pannengi na, adha remainder vandhu 0 elana 1 da varu. Appu nda solraan. Ippu ngangu puri ramar solraan paharunga. Ippu edhaach or integer, edhaach or number eduttukanga. Ippu 2, 2 no number eduttukanga. Adha vandhu, namo divided by 4 soyikanga. அப்போ இதோட கொஞ்சம் பெரிய நம்பர் எடுத்துக்கலாம் 2 வேணாம் இதோட கொஞ்சம் பெரிய நம்பர் எடுத்துக்கலாம் இப்போ 16 எடுத்துக்கோங்க 16 ஸோ 4 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வரும் 0 தான் வரும் இல்லையா ஸோ ஏதாச்சும் ஒரு இன்டிஜர் 4 டேபிள் எடுத்துட்டிங்கன்னா 4 டேபிளில் எடுத்து டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 0 வரும் என்ன ஏதாவது இன்டிஜர்னால் நம்ம வந்து அதை ரெண்டாக பிரிச்சுக்கணும் ஒன்று வந்து ஈவனு இன்னொன்று வந்து ஆடு ஓகேவா ஸோ இப்போ ஈவனில் ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் 16 இப்போ ஆடில் ஒரு நம்பர் எடுத்துக்க பாருங்க அடுத்த நம்பர் எடுத்துக்கலாம் 17 ஏன்னா ஒன்று ஈவன் ஒன்று ஆடு அப்படி லைனாக தான் வரும் நம்பர்ஸு ஸோ இது ஈவன் நம்பரை நம்ம டிவைட் பண்ணி காமிச்சா ரிமைண்டர் 0 வருது இப்போ இதே ஆட் நம்பரை அதே 4 டேபிள் அடிச்சு டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் என்ன வரும் 76% ரிமைண்டர் 1 வரும் இல்லையா ஸோ இது வந்து உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொல்கிறேன் இது நீங்கள் எக்ஸாம்பிள் எழுத தேவையில்லை உங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ ஏதாச்சும் ஒரு இன்டிஜர் 4 டேபிளில் நீங்கள் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 டேபிளில் ஈவன் நம்பர்ஸ் எடுத்து நீங்கள் வந்து 2 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வரும் இப்போ பாருங்கள் இதில் பாருங்கள் இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க 2 எடுத்துக்கோங்க 2 டேபிள் டிவைட் பண்ணுங்கள் என்ன ரிமைண்டர் வரும் 0 வரும் இப்போ இதே 3 எடுத்துக்கோங்க 2 டேபிள் டிவைட் பண்ணுங்கள் ரிமைண்டர் என்ன வரும் 1 வரும் ஓகேவா ஸோ ஈவன் இன்டிஜர்ஸ் எடுத்துக்கிட்டால் ரிமைண்டர் 0 வரும் ஆட் இன்டிஜர்ஸ் எடுத்துட்டால் ரிமைண்டர் 1 வரும் அதுதான் இவங்களும் சொல்லியிருக்காங்க எனி இன்டிஜர்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம ஈவன் ஆட்னு பிரிச்சுக்கிறோம் ஸோ ஈவன் நம்பர் எடுத்துட்டால் 0 வரும் ஆட் நம்பர் எடுத்துட்டால் 1 வரும் ஓகேவா அதுதான் இப்போ நான் இதையே ஸ்கொயர் பண்ணி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் இப்போ நம்ம இந்த சம்மில் பண்ண போகிறோம் ஓகேவா லெட் எக்ஸ் பி எனி இன்டிஜர் இப்போ ஏதாவது ஒரு இன்டிஜர் எடுக்க சொல்லியிருக்காங்க இல்லையா அதை நம்ம வந்து எக்ஸ்னு எடுத்துக்கலாம் லெட் எக்ஸ் பி எனி இன்டிஜர் த ஸ்கொயர் ஆஃப் இன்டிஜர் ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா ஸ்கொயர் ஆஃப் இன்டிஜர் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ வந்து ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க அதை நம்ம எக்ஸை ஸ்கொயர் பண்ணணும் நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் வரும் ஸ்கொயர் ஆஃப் இன்டிஜர் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு கேஸில் எக்ஸ்பி ஈவன் ஈவன் இன்டிஜர் எடுக்க போகிறோம் எக்ஸ்பி ஈவன் ஈவன் இன்டிஜர் எடுக்க போகிறோம் ஈவன் இன்டிஜர்னால் என்ன வரும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் எக்ஸ் ஈக்குவல் டு 2Q ஏற்கனவே நம்ம நிறைய சம்ஸில் போட்டிருக்கோம் ஈவன் இன்டிஜர்னா என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2Q இல்லையா 2Q ஈவன் இன்டிஜர் இப்போ இதே நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் 2Q ஸ்கொயர் பண்ணால் 4Q ஸ்கொயர் ப்ளஸ் ரிமைண்டர் 0 வரும் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஏன் இதை போடுறோம் ப்ளஸ் 0 ஏன் போடுறோம் ஈவன் இன்டிஜரை நம்ம வந்து ஈவன் டேபிளில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி 2 டிவைட் பண்ணாலோ இல்லை 16 4 டிவைட் பண்ணாலோ இப்போ இல்லை ஈவன் நம்பர் 8 எடுத்துக்கோங்க அந்த 2 டேபிளில் டிவைட் பண்ணாலோ உங்களுக்கு ஆன்சர் 0 தான் வரும் ஸோ ஈவன் நம்பர்ஸை 2 டேபிளில் டிவைட் பண்ணாலோ இல்லை 4 டேபிள்னாலும் ஸ்கொயர் பண்ணிக்கிறோங்க பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 0 தான் வரும் ஸோ அதான் இங்கே போட்டிருக்கோம் ஓகேவா அந்த 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 ஒரு கான்செப்டை தான் இங்கே நம்ம வந்து இந்த ஈக்குவல்ஸ் டிவிஷன் மெத்தடில் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கோம் அடுத்த செகண்ட் ஒன் பாருங்கள் செகண்ட் வந்து எக்ஸ் என்ன எக்ஸ்பி ஆடு அடுத்தது வந்து ஆடு ஃபஸ்ட்டு ஈவன் இன்டிஜர் எடுத்துக்கிட்டோம் அடுத்தது ஆடு இன்டிஜர் எடுத்துக்கிறோம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஆடு இன்டிஜர்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2K+1 இப்படி தான் நம்ம எடுத்துப்போம் ஏன் அப்படின்னா ஏற்கனவே இப்போ தான் சொன்னேன் ஆட் நம்பர்ஸை நம்ம டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 1 தான் வரும் ஸோ அதனால் எக்ஸ் ஆடாக இருந்தால் அதை நம்ம 2 டேபிளில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா சம் குவாஷன் வரும் ரிமைண்டர் 1 தான் வரும் இதை நம்ம வந்து என்ன பண்ணணும் ஸ்கொயர் பண்ணணும் ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2K+1 ஹோல் ஸ்கொயர் மொத்தம் ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா ஸோ 2K+1 ஹோல் ஸ்கொயர் அப்போ நம்ம இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணுறோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2AB 2 × A × B பண்ணால் நமக்கு என்ன வரும் 2K வரும் இல்லையா இப்போ இதை நீங்கள் மாற்றி எழுதிக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4K² ப்ளஸ் 4K+1 ஓகேவா இப்போ இதை நீங்கள் வந்து காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரில் 4K காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா என்ன வரும் K+1 இந்த K+1 எப்படி வந்துச்சு இங்கேயும் 4K இருக்குது இங்கேயும் 4K இருக்குது ரெண்டு 4K வெளியே எடுத்துக்கிறோம் எடுத்துட்டால் இங்கே 2K இல்லையா கே ஸ்கொயர்னா ஸோ 1K வெளியே வந்துச்சு 1K மிச்சம் இருக்குது இந்த ப்ளஸ் அப்படியே இங்கே போட்டுக்கிறோம் 4K டேர்ம் அப்படியே வெளியே வந்துருச்சு அதனால் அந்த இருக்கிற இடத்துல 1 போட்டுக்கிறோம் ஓகேவா ஸோ அதனால தான் இந்த K+1 போடுறோம் அதாவது இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து காமனாக 4K வெளியே எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறத ப்ராக்கெட்டுக்குள்ளே போடுறோம் ஓகேவா இப்போ இந்த K × K+1 நீங்கள் வந்து Q எடுத்துக்கோங்க 4Q+1 இந்த ப்ளஸ் 1 அப்படியே வந்துடும் இது 4Q ஆயிரும் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4Q+1
இது ஃபோர் டேபிளில் டிவைட் ஆகுமா, ஏன்னா ஃபோர் வந்துருச்சு இல்லையா. ஸோ இதை ஃபோர் டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமைண்டர் ஒன் வரும். ஓகேவா, ஃபோர் டேபிளில் டிவைட் பண்ணிங்க, எக்ஸுன்ற ஏதோ ஒரு இதை வந்து ஸ்கொயர் பண்ணி ஃபோர் டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் ஒன் வரும். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இதுவும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு எயிட் எடுத்துக்கோங்க, சாரி ஆட் இண்டிஜர் எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ நைன் எடுத்துக்கோங்க, நைன் டிவைட் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், நைன் நைன் சார் 81 வரும். ஸோ அதை ஃபோர் டேபிளில் டிவைட் பண்ணுங்கள், நைன் நைன் சார் 81, ஃபோர் டேபிளில் டிவைட் பண்ணால் வரும் உங்களுக்கு 4 2 சார் 8. ஸோ இந்த ஒன்றை இருக்குங்க, ரிமைண்டர் ஒன். ஓகேவா, ஸோ ஃபோர் டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துச்சு, ரிமைண்டர் 4 2 சார் 8 எடுத்துக்கிட்டீங்க. ஸோ ரிமைண்டர் இங்கே ஒன், இங்கே ஒன் தான் வந்திருக்கு. அடுத்து நீங்கள் வந்து பாயிண்ட் வச்சா தான் இதுக்கு அடுத்து பண்ண முடியும் இல்லையா, அவ்வளோதான். ஸோ ஃபோர் டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் ஒன் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் இந்த சைடில் போட்டுக்கிறது எல்லாமே உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஓகேவா, சம் புரிஞ்சா இந்த சம் மித்த சம் மாதிரி கிடையாது, இந்த சம்மில் ஆன்சர் நீங்கள் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது, வெறும் ப்ரூதர் தான். அதனால் கொஞ்சம் நல்லா கவனமாக பாருங்கள், ஒரு தடவைக்கு 2-3 தடவை வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், இல்லைனா உங்களுக்கு குழப்பிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஒரு லைன் தான், என்னது, ஏதாச்சும் ஒரு இன்டிஜரை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 0 இல்லைன்னா 1 வரும், எப்போ ஃபோர் டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா. ஸோ அதுக்கு நம்ம ஈவன் இன்டிஜர் ஆட் இன்டிஜர் ரெண்டாக பிரித்து இந்த சம்மை பார்க்கணும். ஈவன் இன்டிஜரை டிவைட் பண்ணிங்க ரிமைண்டர் 0 வரும், ஆட் இன்டிஜரை டிவைட் பண்ணிங்க ரிமைண்டர் 1 வரும். ஓகேவா, அதுதான் நம்ம இங்கே வந்து அந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் ஃபார்முலாவில் போட்டு காமிச்சிருக்கோம். ஈவன் இன்டிஜர் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0, ஆட் இன்டிஜர் டிவைட் பண்ணால் கீழே நம்ம போட்டிருக்கோம் ரிமைண்டர் 1. ஓகேவா, உங்களுக்கு இந்த சம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.